உலகத் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று நாம் கரும்பு என்னும் சொல்லை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கரும்பு என்ற சொல் எப்பொழுது தோன்றியது, அது எப்படி தோன்றியது என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிமு 3000 அளவிலேயே இந்தியாவிலே கரும்பு இருந்தது என்று என்சைக்ளோபீடியா குறிப்பிடுகிறது. அந்த புறநானூற்றிலே ஔவையார் அரும்பெருள் மரபில் கரும்பிவன் தந்து நீரகை இருக்கை ஆழி சூட்டிய தொன்னிலை மரபின் முன்னோன் என்று அலியன் சேரல் என்ற ஒரு சேரமான்தான் கிழக்கிந்திய தீவுகளிலிருந்து முதன் முதல் கரும்பு பயிரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பயிரிட்டான், உலகம் முழுவதும் பரவியது. எனவே உலகம் முழுவதும் கரும்பு பயிரை பரப்பியவன் தமிழன் என்பதை உலகம் அறியாமல் இருக்கிறது. இது இன்று சாலமன் தீவு என்று அழைக்கப்படுகிற கிழக்கிந்து தீவில் தான் முதலில் பயிராயிற்றென்றும், எதிர்பாராமல் அங்கே சென்ற அதியன் சேரல் அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பயிராக்கிறான் என்று தெரிந்தது. அவன் கொண்டு வந்த அந்த கரும்பு பயிரை பார்த்தபோதுக்கு என்ன பெயரிடுவது என்று தமிழர்கள் திணறினார்கள். அது கரும்பு ஒரு மரமாகவும் இல்லை, ஒரு செடியாகவும் இல்லை, எனவே எப்படி பெயர் வைப்பது என்று கேட்டால், கரு என்ற சொல்லிற்கு உயரம் என்ற பொருளும் உண்டு. கருமாடம் என்றால் மாட மாளிகையை கருமாடங்கள் என்று சொல்வது உண்டு. கரு என்றால் உயரம் என்று பொருள். எனவே இது புல்லை போன்றுதான் இருக்கிறது. எனவே உயரமான பொருள் என்ற பொருளிலே, உயரமான புல் என்ற பொருளிலே நெடும் புல் என்று பெயர் வைக்காமல் கரும் புல் என்று பெயர் வைத்தார்கள். சற்று கருநிறமாக இருக்கிறது, அதைவிட முதன்மையானது உயரமாக இருக்கிறது. எனவே இதை கரும்புல் என்று பெயரிட்டார்கள். இதற்கு அதற்கு முன்பு கரும்புல் என்ற சொல் ஏற்கனவே தமிழில் இருந்தது. அது பனைமரத்தை குறித்தது. பனைமரம் புல் வகையை சார்ந்ததானாலும் உயரமாக இருப்பதனால் அந்த பனைமரத்துக்கே கரும்புல் என்று தான் பெயர் இருந்தது. எனவே அதே பெயர் இதற்கும் வைத்து இது ஒரு மர வகையைச் சேர்ந்த செடி என்னும் பொருளிலே கரும்பு என பெயரிட்டார்கள். எனவே கரும்பை நாம் விரும்புகிறோம், அதே போன்று கரும்பு என்று எப்படி பெயர் வந்தது என்பதையும், இதை முதன் முதல் அதியன் சேரல் என்ற சேரமன்னன் இன்றைய சாலமன் தீவு என்னும் கிழக்கிந்திய தீவிலிருந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பரப்பினான், அதன் பிறகுதான் இது உலகம் எங்கும் பரவியது என்பதை நாம் அறிகிறோம். இன்று கியூபா சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டில் இருந்த கரும்பை சங்ககால அளவிலேயே சீனர்கள் கொண்டு சென்றார்கள். பிறகு கிபி 4வது 5வது நூற்றாண்டிலே சீனக்குழு வந்து கரும்பிலிருந்து வெள்ளம் செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டு போனார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது. எனவே கரும்பை கொண்டு வந்தவன் தமிழன், உலகத்தில் பரப்பியவன் தமிழன், அதுக்கு பெயரிட்டவன் தமிழன் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.